கேள்வி கேட்பது நிகழ்ச்சியில் அதிமுகவுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் மணிந்திருக்கார். வாருங்கள், அவரிடம் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். இவகிட்ட எல்லாம் எதுக்கு இண்டி எடுக்கிறீங்க? நார்த் இந்தியன்னு சொல்லிருப்பாரு. ஆமாங்க, அவர் அப்படிதான் சொன்னாரு. இவன் குப்பத்துல பிறந்து கூவத்துல நீந்தி வளர்ந்தவன். இவங்க குடும்பமே கூவ குடும்பம். பிளாக்ல டிக்கெட் விக்கிற நாயி மித்லால் சேட்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு ஊரே ஏமாத்திட்டு இருக்கான். இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கழட்டி நான் எரிக்காம விட மாட்டேன். ஒரு அம்மா வந்து ஒரு வல்லமை உள்ள தலைவர், அளக்க முடியாத ஆற்றல் அவரிடத்தில் இருக்கிறது. எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு தகுதியும் ஆளுமையும் உள்ள தலைவர் அவர். நல்லா இருக்க. அவர் இருந்த இடத்தில் ஓபிஎஸ் இருந்தார் என்பதை தவிர வேற வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஸோ ஆளுமை இல்லாத முதலமைச்சராக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார். அம்மாவுக்கு நிகர் அம்மா தான். அவங்க இருக்க முடியல, அவருக்கு அவர் 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 அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தார். இன்னைக்கு அவங்களை சந்திச்சிருக்கீங்க, அவங்க அந்த கட்சியோட தலைமை பொறுப்புக்கு வந்திருக்காங்க. எப்படி கட்சி வழி நடத்துவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? அவர்களுடைய நெஞ்சில் ஒரு கனல் இருக்கிறது. இவர் சொல்றாரா வெக்கங்கட்ட பெண்களா? அவரிடத்தில் புதிய உற்சாகமும் உத்வேகமும் குடிகொண்டிருக்கிறது. அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணியை அதை காற்றும் தீவிரமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு தாகம் அவர்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே கழகம் புதிய அத்தியாயத்தை இனிமேல் படைக்கும். சின்னம்மாவின் தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பட்டத்தியானையை போல இனிமேல் பவனி வரும்.